கடைசி அந்த 30 நிமிஷம் சான்ஸே இல்லைங்க. டைரக்டர் வந்து செமையாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பீதியில் இருக்கார் சுபாஷ், அவர் ஏதோ நம்ம எமலோகத்தில் இருக்கின்ற மாதிரி என்ன நினைச்சாரோ தெரியல. அவர் கழுத்து பிடிச்சி யாரடா நீ அப்படின்னு சொல்லி மேலே வேற வேற வந்துகிட்டே இருக்காங்க. நான்லாம் சீட்டு நின்றுலே உட்காந்துட்டேன். நம்ம எல்லாருமே அப்படி தான் இருப்போம் தேட்டரில். அது வரைக்கும் பெருசாக யாருமே கைத்தட்டில் விசில் பண்ணல. ஏன்னா பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்களுக்கு தான் விசில் கைத்தட்டு இதெல்லாம் இருக்கும். நம்ம குட்டன் வந்து சுபாஷை கட்டி அணைச்சபடி அப்படி மேலே வரும்பொழுது போட்டாங்க பாரு பாட்டு, மனிதரும் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. நட்பூஸ் அனைவருக்கும் வணக்கம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது வைத்திருக்கக்கூடிய வெறித்தனமான காதலை விவரிக்க இந்த 2 வரிகளே போதும் அப்படின்றதுக்கு இந்த வரி சாத்தியம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இந்த வரியை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வரிகள் மிக எல்லாராலையும் வந்து கவனிக்கத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கு. ஏன் இந்த வரிகள் எல்லாராலையும் இத்தனை வருஷங்களுக்கு பிறகு கவனிக்கத்தக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. இந்த வீடியோவுடைய டாப்பிக்கே அதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, போன 22ஆம் தேதி மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மலையாள திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தியேட்டர் ரிலீஸ் தான், ஓடிடியில் வரல. இந்த படத்துடைய டைரக்டர் பார்த்திங்கன்னா சிதம்பரம் சொல்லி ஒரு மிக அருமையான டைரக்டர் அந்த படத்தை வந்து செதுக்கியிருக்கார். இந்த படம் உண்மையிலே நடந்த கதையை தழுவின்னு கூட சொல்ல முடியாது. அந்த உண்மையிலே கதை எப்படி நடந்துச்சோ அதை தத்ரூபமாக அவருடைய படத்தில் காமிச்சிருக்கிறாரு. நம்ம இப்போ அந்த உண்மையிலே நடந்த சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம். குணா திரைப்படம் 1991ஆம் ஆண்டு வெளிவந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த குணா குகை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த படம் வந்து ஷூட் பண்ணாங்க இல்லையா, அந்த பாட்டு கமலஹாசனும் அந்த நடிகையும் வந்து இருக்கக்கூடிய அந்த பாடல் கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டு அந்த குகை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் வந்து குணா குகை. அதாவது இந்த படம் திரைப்படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துடைய பேர் டெவில்ஸ் கிச்சன். ஏன் டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே இருக்கிற கொடைக்கானல் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்துட்டு ஃபாரினர்ஸ் அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம நாட்டை ஆண்டாங்க இல்லையா, அந்த டைமில் கொடைக்கானல் இருந்த பிரிட்டிஷ்காரர்கள் வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து யாரோ உள்ளே உக்காந்து சமைச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குமா, இறந்து போனவங்க யாரோ அந்த குகைக்குள்ளேருந்து சமைக்கிற மாதிரி வித்தியாசமான சத்தங்கள்லாம் வருமா, அதனால தான் அங்கே வந்து ஆவிகள் பேய்கள் வந்து சமைச்சு சாப்பிட்ருக்குறாங்க. அதனால தான் அதுக்கு வந்து டெவில்ஸ் கிச்சன் சொல்லி பேர் வந்ததாக சொல்கிறாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, 1991ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா டெவில்ஸ் கிச்சன் அப்படின்ற பேரில் இருந்த குணா குகை, குணா படம் ரிலீஸுக்கு அப்புறம் குணா குகை அப்படின்னு மாறிடுச்சு. அதாவது குணா கேவ்னு சொல்லுவாங்க. கொடைக்கானலுக்கு போயிருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த இடம் தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா 2006லேருந்து 2016ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த குணா குகையை வந்து மக்கள் பார்வையிலிருந்து மூடி வச்சிட்டாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 2006ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் தான். இந்த 2006ஆம் ஆண்டு கேரளாவில் மஞ்சமல் அப்படிங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்திலேருந்து ஒரு 11 பேர் நண்பர்கள் குழுவாக வந்து கொடைக்கானல் சுற்றி பார்க்குறதுக்கு கேரளா மஞ்சமல் கிராமத்திலேருந்து கொடைக்கானல் வர்றாங்க. கொடைக்கானல் வர்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா ஸ்பாட்டையும் சுற்றி என்ஜாய் பண்ணிவிட்டு சாயங்காலம் ஒரு 5 மணி போல் டைமில் இந்த குணா குகைக்கு சுற்றி பார்க்கலான்னு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் சுபாஷ்னு சொல்லி ஒருத்தர் வந்து அந்த குணா குகைக்கு உள்ள கீழே இறங்கி போய் பார்க்கலான்னு சொல்லி போகிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, குணா குகைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆழமான கிட்டத்தட்ட 900 அடி 1000 அடி கீழே குகைக்கு கீழே போகக்கூடிய அதல பாதாளத்தில் போய் சிக்கிக்கிறார். அதோடைய ஆழம் வந்து 900 1000 அடிக்கு மேலே இருக்கும். பட் இவர் சிக்கினதுன்னு பார்த்தீங்கன்னா கம்மியான ஒரு ஆழத்தில் தான் சிக்கிறார். உடனே பதறிப்போன மற்ற நண்பர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு டென்ஷன் பார்த்துட்டோம். நம்ம தானே கூட்டிகிட்டு வந்தோம், இப்படி பள்ளத்தில் மாட்டிக்கிட்டானே நண்பன், அவனை எப்படி காப்பாற்றுறது, என்ன பண்ணுறது, இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சு, ஒரே மழை பேய் மழை அடின்னு அடிக்குதான், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் அதில் ஒரு 4-5 பேர் நம்ம கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு போலீஸ்காரங்கிட்ட வர்றது சொல்லி உதவி கேட்குறாங்க. அவங்க வந்து இவங்க கேரளாலேருந்து வந்திருக்கிறதால எப்போவுமே அந்த ஒரு இது இருக்கும்ல, ஸ்டேட் டு ஸ்டேட்டு லாங்குவேஜ் டிஃபர் ஆகும்போது அது அந்த அந்த ஒரு அதிகார தோரணி வரும்ல, போலீஸ் அதிகாரிகள் வந்து நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க, தடை செய்யப்பட்ட பகுதி, அது ரொம்ப ஆபத்தான பகுதி, அது டெவில்ஸ் கிச்சன், அங்கே நீ யாரை கேட்டு போனீங்க, எங்களால் உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லி இவங்களை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. யாராவது இந்த கேரளா ஃப்ரெண்ட்ஸை.
அப்போது வேறு வழி இல்லாமல் மழை நின்றதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் ஆளுங்க அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த உள்ளே மாட்டிக்கக்கூடிய சுபாஷை மீட்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாங்க. அப்போது ஃபயர் சர்வீஸ் ஆளுங்களே வந்து அதுக்குள்ளே இறங்குறதுக்கு பயப்படுறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஈவினிங் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இருட்டிருச்சு, அதுவும் அந்த அதில் பாதாளத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். என்ன தான் ட்ரைனிங் எடுத்த ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் இறங்குறதுக்கு பயம் இருக்கும். உடனே அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சுபாஷுடைய அந்த நண்பர்கள் குழு இருக்காங்க இல்லையா, அந்த சுபாஷ் உள்ளே மாட்டிட்டு இருக்க சுபாஷுடைய நண்பர் சிஜு, முக்கியமான பேர் நோட் பண்ணுங்கள், சிஜுன்னு சொல்லக்கூடியவர் வந்து நான் கீழே இறங்குறேன், நான் வந்து குழிக்குள்ளே இறங்கி என் நண்பனை காப்பாற்றுறேன்னு சொல்லி துணிஞ்சு இறங்கியிருக்கார். அப்போ ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு அந்த உயிர் அதிகாரி, ஏப்பா ஆல்ரெடி ஒரு உயிர் வந்து உள்ளே ஊசலாடிட்டு இருக்குது, உன்னையும் நாங்கள் அனுப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டீங்கன்னா நாங்கள் யார் அரசாங்கத்துக்கு யார் பதில் சொல்கிறது, வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இல்லை இல்லை, நான் தான் என் நண்பன் சுபாஷை கூட்டிகிட்டு வந்தேன், அவனை உயிரோட பத்திரமா நான் கூட்டிகிட்டு போனோம், என்னானாலும் பரவாயில்ல நான் உள்ளே இறங்குறேன் அப்படின்னு சொல்லவும், பல்லக்கட்ட முயற்சிகளுக்கு பிறகு வற்புறுத்தலுக்கு பிறகு அந்த ஃபயர் ஆஃபீஸர் ஒத்துக்கிறாரு. நம்மளுடைய சிஜுவுக்கு வந்துட்டு ஹெல்மெட்டு டார்ச் லைட்டு அவருக்கு தேவையான சேஃப்டி ஐட்டம்ஸ் எல்லாம் மாட்டி அவரை வந்து வேறு வழியே இல்லாமல் ரொம்ப ரிஸ்க் எடுத்து குழிக்குள்ளே இறக்குறாங்க. குழிக்குள்ளே இறக்க இறக்க சுபாஷுடைய குரல், அந்த குகை அந்த அதில் பாதாளத்துலேருந்து அந்த மரண குரல் அவர் கேட்குது. இவர் வந்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறாங்க, கயிறு ஃபயர் சர்வீஸில் வந்து நீளமான கயிறை வச்சு உள்ளே இறக்குறாங்க. இறக்கும் போது இவர் சுபாஷ்னு கத்திக்கிட்டே இறங்குறார் சிஜு. அப்போ சுபாஷுடைய மரண ஓலம் மட்டும் அவர் கேட்குது. உடனே இவருக்கு ஓகே உயிரோடு தான் இருக்கான், நம்ம எப்படியாவது காப்பாற்றிடும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறக்க சொல்லி மேலே கயிறு இறக்குறவங்களுக்கு இங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. குகைக்குள்ளே நம்ம நார்மலாக ஒரு மூடி வச்ச அறைக்குள்ளேருந்து பேசும்போது எக்கோ கேட்கும், ரொம்ப கடினமாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கே, இவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கேட்டு இறக்குறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பாதாளத்துக்குள்ளே அந்த குழிக்குள்ளே 2 கால்கள் மட்டும்தான் இறங்கக்கூடிய அளவுக்கு வழி இருக்குமா, அதில் மிக கஷ்டப்பட்டு ஒரு வழியாக நம்ம சிஜு சுபாஷை கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்ச உடனே சுபாஷ் வந்து அடிப்பட்ட உடலை அவரோட கூட சேர்த்து அணைச்சிக்கிட்டு, இது சொல்லும்போது எனக்கு உடம்பு சிலுக்குது, அந்த உண்மையான நட்பை பாருங்கள், கட்டி அணைச்சிக்கிட்டு மேலே இழுங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இழுத்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு சைடில் இந்த பாறையில் அந்த பாறையில் இடித்து அவரோட உடம்பெல்லாம் காயமாகி ஒரு வழியாக நண்பனை மேலே தூக்கிட்டு வந்துட்டார் சிஜு. மிக முக்கியமான விஷயம், உண்மை சம்பவத்தில் நம்ம கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அந்த குகைக்கு குழிக்குள்ளே விழுந்தவங்களில் யாருமே உயிர் பிடிச்சது இல்லையா, அவங்களோட எலும்பு துண்டு கூட கிடச்சது இல்லையா. ஒரு மினிஸ்டரோட மருமகன் கூட அந்த குழிக்குள்ளே விழுந்து இறந்துருக்காரு. நிறைய பணம் செலவு பண்ணி அவரை மேலே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியும் முடியல, சாத்தியமே இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை மீறியும் வந்து இவங்க போய் 2006 மாட்டியிருக்கிறாங்க. அதாவது இந்த சுபாஷ் வந்து அவரோட நண்பர் சிஜுவால் காப்பாற்றப்பட்ட சுபாஷ் வந்து உண்மையிலே அதிர்ஷ்டசாலி தான் சொல்லணும். ஏன்னா இதுவரைக்கும் அந்த குழிக்குள்ளே விழுந்தவங்களே உயிர் பிழைச்சி வந்த ஒரே ஆள் அப்படின்னா அது சுபாஷ் மட்டும்தான். இந்த உண்மை சம்பவத்தில் மிக முக்கியமான விஷயம் இது. இப்படிப்பட்ட உண்மையான சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த மஞ்சுமெல் பாய்ஸ். பிப்ரவரி 22 ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை தாண்டி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குது. கேரளாவில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, உலகம் எங்கும் பயங்கரமான வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம். திரு கமலஹாசன் அவர்களே வந்துட்டு மஞ்சுமெல் பாய்ஸ் அந்த படத்தில் நடித்த குழுவினரை சந்தித்து பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 32 வருஷங்களுக்கு பிறகு மனிதரை உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற அந்த வரிகள் எல்லோராலையும், இந்த மொழி தமிழ் மொழி பேசுகிறவங்க மட்டும் இல்லாமல் எல்லா மொழி பேசக்கூடியவர்களாலும் கவனிக்கத்தக்கிறதாக இருக்குது. இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சுமெல் பாய்ஸு டேரக்டரை பாராட்டியே ஆகணும். பொதுவாக நான் எந்த படங்களையும் வந்து இந்தளவுக்கு இந்த எந்த படமும் வந்து என்னை இந்தளவுக்கு பாதித்தது கிடையாது. நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம், அதை பார்த்து முடிச்சுட்டு வந்தோன்னா அதை கடந்து போயிடுவோம். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்பொழுது படத்தினுடைய கடைசி 30 நிமிஷம் நம்மளை சீட்டினுடைய நுனியில் உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளே வந்து அந்த இன்சிடெண்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படுது. 30 நிமிஷம் கடைசி அந்த 30 நிமிஷம் சான்ஸே இல்லைங்க, டேரக்டர் வந்து செமையாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அதில் நடித்த நடிகர்கள் தத்ரூபமாக நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷ்
இந்த படத்தில் நடித்த அந்த கேரக்டர் பேர் சுபாஷ் தான் வச்சுருக்காங்க. உண்மை கதையில் நடந்த சுபாஷோடைய பேர் தான் அதுக்கு வச்சுருக்காங்க. அந்த சிஜு உண்மையிலே நடந்த கதையில் இருந்தார் இல்லையா, காப்பாற்றினார். அவருக்கு வந்து இந்த படத்தில் வந்து குட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர், அவர் தான் அவரை போய் காப்பாற்றுறாரு. இந்த குட்டன் அந்த சுபாஷை வந்துட்டு காப்பாற்றுக்காக போகிறார். மிக முக்கியமான சீன் நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணுங்கள். அந்த அவரை சுபாஷை போயிட்டு கயிறு அவர் சுபாஷோட உடம்புல கட்டி அவர் தூக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது அவர் உடனே அதிர்ச்சியாகி அவர் மரண பீதியில் இருக்கார் சுபாஷ். அவர் ஏதோ நம்ம எமலோகத்தில் இருக்குன்ற மாதிரி என்னென்னு நினச்சார தெரியல. அவர் கழுத்து பிடிச்சி யாரடா நீ அப்படின்னு சொல்லி காப்பாற்ற வந்த நண்பனுடைய கழுத்தை பிடிச்சி நெகிக்கிறார். அந்த சண்டையில் என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருமே கீழே போயிடுறாங்க. அப்புறம் ஒரு வழியாக போராடி மேலே வராங்க. முக்கியமானது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மேலே வேற வேற வந்துக்கிட்டே இருக்காங்க. நானும் சீட்டு நின்றுலே உட்காந்துட்டேன். நம்ம எல்லாருமே அப்படி தான் இருப்போம். தியேட்டரில் அது வரைக்கும் பெருசாக யாருமே கைத்தட்டில் விசில் பண்ணல. ஏன்னா பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்களுக்கு தான் விசில் கைத்தட்டு இதெல்லாம் இருக்கும். இந்த படத்தில் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த சீன், அதாவது மேலே அவங்கள இழுக்கிற அந்த சீன், இழுத்துட்டு அந்த பள்ளத்தாக்கிலிருந்து எல்லாரும் ஆர்வமாக பார்த்துட்ருக்குறாங்க. அவங்களுடைய நண்பர்கள், ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ், போலீஸர்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்குதுன்னு. அவங்க நண்பர்களும் ஃபயர் ஆஃபீஸரும் கயிறு கட்டி இழுத்துட்ருக்குறாங்க. கயிறு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. மேலே வந்துட்டு சுபாஷ், நம்ம குட்டன் வந்து சுபாஷை கட்டி அணைச்சபடி அப்படி மேலே வரும்பொழுது போட்டாங்க பாரு பாட்டு, மனிதரும் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இந்த பாட்டு வந்து அவர் மேலே தூக்கிட்டு வரும்போது அந்த லைன் கரெக்டாக வருது பாருங்கள், கண்ணீர் வழியுது. அதாவது இந்த பாடல் வந்து ஒரு காதலன் வெறித்தனமான காதலை காதலிக்கு தெரியப்படுத்துறதுக்காக எழுதப்பட்ட வரிகள். அது காதலுக்கு மட்டும் கிடையாது, ஒரு உண்மையான நட்புக்குமானது அப்படின்றத 32 வருஷங்களுக்கு பிறகு இந்த வரியை காதலுக்காக மட்டுமல்ல இது நட்புக்கான வரிகள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மிக பிரபலமாக இந்த வரிகள் போயிட்டுருக்குது. வாய்ப்பு கிடைச்சா இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். ஓடிடி ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணாதீங்க. என்னுடைய இந்த படத்துக்கான ஸ்டார் ரேட்டிங் நான் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/5 ரேட்டிங் கொடுப்பேன். டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ரைட், ஓகே. மீண்டும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இனிமையானதொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜா, சசி மற்றும் பலர்.